இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பெற்றோரை நான் பார்த்தேன் அந்த பெட்ரோர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க சார் என் பையன் வந்து ஒரு நண்பர் கூட்டின்னு போனார் நண்பர்கிட்ட பின்னாடி உட்காந்து போனான் சார் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வண்டியில் வந்து பின்னாடி கம்பி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன் நீங்கள் அந்த கம்பி இருக்கிறத பார்த்துருப்பேன் அந்த கம்பியில் பின்னாடியே போயிட்டு இருந்திருக்கான் திடீர்னு அந்த அந்த இதில் வந்து அந்த வேன் வந்து பிரேக் போட்டேன் டூ வீலர் டூ வீலருங்காட்டி காட்டி உனக்கு பெருசாக தெரில கரெக்டாக முன்னாடி இருக்கணும் போய் பின்னாடி போய் குத்திருச்சு சார் பையன் அப்போவே இல்லை சார் அப்படின்னு சொன்னான் இப்போது வண்டி வாகனத்தில் போகும்போது எத்தனை பேருக்கு பார்த்துட்டெல்லாம் நைட் ட்ராவலிங்காக அறவே தவிர்த்துக்கணும் இல்லையா இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது சேஃப்டியாக நம்ம ஹெல்மெட் மாட்டுறது அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இந்த விபத்துகள் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் விபத்துகள் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ஆன்மீகத்தில் என்றைக்குமே பல விஷயங்கள் நம்ம சேஃப்டிக்கு நம்ம செயல்பாடுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் ஆன்மீகம் எந்தளவுக்கு உதவி செய்கிறது இறைவனுடைய பாசிட்டிவான எனர்ஜி நம்மளை விபத்துகள்லேருந்து தடுக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான சூக்ஷமமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேருக்கு இது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துட்டேன்னா நிறையா வாழ்க்கையில் அனுபவப்பட்ட வாழ்க்கை இது ஒரு பெரிய பெரிய ஒரு உண்மையாக இருந்துட்டுருக்கும் உங்களுக்கே தெரியும் என்றைக்குமே பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் வெளியில் கிளம்போது சகுனம் நிமித்த பார்த்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தலை முட்டி கொஞ்ச கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ தீர்த்தத்தை குடிச்சுட்டு போ தண்ணியை குடிச்சுன்னு போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நிலவு உனக்கு தெரியலையே எப்படி நீ பிரயாணம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா அதே மாதிரி துஷ் சகுனங்கள் தான் உட்காந்துட்டு போன்னு சொல்லுவாள் நமக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களும் உண்மையான பலன்கள் உண்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம உணர முடியும் சரி வண்டி வாகனத்தில் போகும்போது முதல் விஷயங்கள் நீங்கள் கவனிக்கக்கூடியது சகுன நிமித்தத்தை கரெக்டாக பாருங்கள் ரெண்டாவது உங்கள் மனசை சரியாவைங்க எந்த ஒரு சண்டை பிரச்சனை இருக்கும்போது பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் பிரயாணத்தின் போது முழுமையான கவனங்கள் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக போங்க அவசரம் கிடையாது ரேஸுக்கு போகிறது கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாரும் சொன்னாலும் ஆன்மீக தகவலில் ஆன்மீக ரீதியாக அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வண்டியில் ஏறி உட்கார்ந்த பொழுது ஏறி உடனே முதல் சொல்லக்கூடிய மந்திரம் த்ரயம் மெஜாமஹே யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்கிபபந்தனா மிருத்தியோர் முக்ஷியமா இந்த மந்திரத்தை சொல்லணும் மிருத்துஞ்சயாயரு ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தேரமாக சப்போஸ் இந்த மந்திரம் சொல்லத்தில்ல சிவசிவாங்கிற நாமத்தை சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு பதினோரு தடவை கண்ணம் மூடிண்டு சிவாய நம நம சிவாய நம சிவாய நம சிவாயங்க நாமத்தை சொல்கிறது மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்கிறது ஐயப்ப சுவாமியை வேண்டிகிட்டு இருக்கிறோம் ஐயப்ப சுவாமியை வேண்டிகிட்டு இருக்கிறது சாதாரண ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஒரு கஷம் கண்ண முடின்னு சொல்கிறது தப்பே கிடையாது யார் என்ன என்ன பார்க்க போறா கவலையப்படாதீங்க உட்காந்து கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மனதை ஆஸ்பதப்படுத்திட்டு பிரயாணத்துக்கு கிளம்பும் பொழுது இறைவன் நம்ம கூட வருவார் மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தி பார்த்துட்டுனா அதீதமான சக்தி இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய மகிமை உங்களுக்கு ஒவ்வொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியிலும் நான் சொல்லியிருக்கேன் ஆக கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணி இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி பிரயாணத்தை ஆரம்பிங்க அது சின்ன 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 பிரயாணமாக இருந்தாலும் சரி அப்படி ஆரம்பிச்சால் நிச்சயம் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கூடவே வரும் பெரிய விஷயங்கள் கூட சாதாரணமாக முடியும் உங்களுடைய பிரயாணம் சிறக்க அற்புதமான வழிமுறைகள் இந்த வழிமுறை இன்றைக்கி ஆன்மீக தகவலில் விபத்துகள்லேருந்து தடுத்து உங்களை காட்பதற்குண்டான ஆன்மீக தகவல் மந்திரங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தை வீட்டை விட்டு வெளியில் போகிறா ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறா சுவாமியை கும்பிட்டு அனுப்புங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கணவர் வீட்டிலேருந்து வெளியில் பிரயாணத்துக்கு போகிற சுவாமியை கும்பிட்டு அனுப்புங்க அந்த மாதிரி இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனை கூட அனுப்பும் பொழுது எவ்விதமான விபத்து பாதிப்பு எதுவுமே நமக்கு வராது